இயக்குனர் மூர்த்தி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். கண்டென்ட் கொடுக்கறதுக்கு தம்பிரா மேனெல்லாம் இருக்கிறாங்க. இந்த படம் வந்து 2K கிட்ஸோட ரத்த கண்ணீர். இது ஒரு உண்மை சம்பவத்தின் தழுவல் நிறையா இருக்கும். இன்றைய விழா நாயகன் அண்ணன் தம்பிராமையாவாக இருந்தாலும் நிஜ நாயகன் சுரேஷ் காமாட்சி சார் தான். பணம் வச்சிருக்கிற எல்லாரும் படம் எடுக்க முடியாது, ஆனால் அந்த படம் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ரசனை தேவை. நீங்கள் சாதாரணமாக விஷயம் பண்ணலனே, புதுசாக ஒரு அத்தியாயத்தை தமிழ் சினிமாவில் ஆரம்பித்து வச்சுருக்கீங்க. மலையாளத்தில் சீனிவாசனுடைய இடம் மாதிரி இங்கே தமிழில் ஒரு இடம் வந்து காலியாகவே இருக்குது. அந்த இடத்த அண்ணன் தம்பிராமைய அண்ணன் மூலமாக நீங்கள் வந்து தொடங்கி வச்சுருக்கீங்க. எப்படி சீனிவாசன் சாரோடைய மகன் வினித் சீனிவாசன் இருக்காரோ அதே மாதிரி தம்பி உமாபதி ராமையாவும் அந்த இடத்துக்கு வருவார். இது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் சமீபத்திய உங்களுடைய படங்களில் வந்து எடுத்து பார்க்கும்போது பெரிய படங்களும் பண்ணுறீங்க, அதே மாதிரி நல்ல ரசனையான நல்ல கலைஞனுங்கிறத அப்பப்போ நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. சமீபத்தில் வந்த ஹபீபி, எப்படி தம்பிராமேன ஹீரோவாக வச்சு ஒரு படம் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஒரு டைரக்டர் உங்கள் எந்த ப்ரொடியூசர்கிட்ட போய் சொல்ல முடியும்? அதே மாதிரி கஸ்தூராஜாவை வந்து ஒரு முதன்மை கதாபாத்திரத்தில் வச்சு எந்த ஒரு ப்ரொடியூசர்கிட்ட சொல்ல முடியும்? அந்த மாதிரி ஒரு கதையுள்ள ஒரு ரொம்ப நேர்மையான கலைஞனாக நீங்கள் வந்து இருக்கிறீங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. பணம் வச்சுருக்கிற எல்லாருமே படம் எடுத்துருவாங்க, ஆனால் அது நல்ல ரசனையோடு எடுக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறது, அவங்க தான் உண்மையான கதாநாயகன். அதே மாதிரி கனியும் தம்பிராமையானும் சேர்ந்தால் வந்து அந்த காம்போ வந்து எப்போவுமே ஒரு வைப்ரேஷனான காம்போவாக இருக்கும். அண்ணனை பற்றி சொல்கிறதா இருந்தால் அவர் ஒரு நடமாடும் வந்து டிரான்ஸ்ஃபார்மரு. எப்போயெல்லாம் எனக்கெல்லாம் தொங்கல் வருதோ டக்குன்னு ஒரு மணி நேரம் போய் பேசிட்டு வந்தோன்னா டக்குன்னு எனர்ஜி ஏற்றிட்டு வந்துடலாம். அவர் ஒரு நடமாடும் டிரான்ஸ்ஃபார்மரு. மறுபடியும் சொல்கிறேன், இந்த படம் வந்து 90s கிட்ஸுக்கு ரத்த கண்ணீர்லாம் பார்த்துருப்பீங்க, நான் 2K கிட்ஸுக்கு பார்த்துருக்க மாட்டேங்க. அந்த 2K கிட்ஸோட ரத்த கண்ணீர் தான் இந்த ராஜா கிளி. இந்த படத்தில் வந்து நான் ஒரு அப்பா கணவன் அப்படின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கிறேன். ஒரு கேடு கட்டவனா நீங்கள் அப்படி ஒரு அப்பனை பார்க்கவே முடியாது. அதில் ஊருக்கு 10 பேர் அப்படி இருக்க தான் செய்கிறாங்க. என்கிட்ட அண்ணன் வந்து என்கிட்ட பேசுகிறப்ப ஸ்டார்ட் பண்ணும்போதே தம்பி கணமுத்துராஜா அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணுவார். ஸோ வந்து அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு என்ன, நாட்டாமில் அந்த மிச்சர் கேரக்டர் எக்ஸ்டென்ட் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் அது வந்து. அவ்வளவு நீங்கள் ரசித்து பார்க்க முடியும். ஏன்னா எல்லார் உள் மனசுக்குள்ளேயும் ஆள் மனசுக்குள்ளே ஒரு பாயிண்டில் அப்படி கேரக்டர் எல்லா பேரில் இருக்கத்தான் செய்கிறோம் நம்ம வந்து. ஸோ அது எல்லாரையும் போய் கனெக்ட் ஆகும். அந்த கேரக்டருக்கு எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்த அண்ணனுக்கும் நிஜ கலைஞன் நிஜ கதாநாயகன் சுரேஷ் கமல் சாருக்கும் நன்றி. மூர்த்தி நான் சொல்லும்போது ரொம்ப யதார்த்தமாக ஊருக்குள்ள எப்படியும் 10 பேர் பையனை அநேகமா கொள்ள பேர் பையனை கணக்கெடுத்தோம்னா ஆமாம். ஸோ அதனால் ஒரு அருமையான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. இன்ஃபேக்ட் அவருக்கும் நமக்கு ஒரு சின்ன கனெக்ஷன் என்ன அப்படின்னா, அண்ணா இந்த பிச்சைக்காரங்கிற ஒரு படத்தில் 2000 ரூபா நோட்டு இதாகும்போது ஒரு மேட்டர் ஒன்று போட்டு விட்டுருப்பாப்ல படத்தில். அதை நான் 7:30 அதுக்கு முந்தின நாள் இது மாதிரி 2000 ரூபா நோட்டு வெளிவரப்போ இதாக தடை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மேட்டர் அப்போ ஒரு போட்டு விட்டேன். அது ரெண்டு அண்ணனுக்கு, அதனால தான் அண்ணன்ட்ட நேரடியாக அங்கே பார்க்கும்போது சொன்னேன் நான். இப்போ மீசிய முறைக்கு இன்னும் சிறப்பாக இருக்கீங்கண்ணே, மகிழ்ச்சி.